வணக்கம் சார். வணக்கம்மா. உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். உங்கள் மனைவி பொன்மணி எந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தார் சார்? எனது மனைவி அவளுக்கு 27 வயதாக இருக்கும்போது 2வது பெண் குழந்தை பிறந்தபோது 1991 அவளுக்கு சர்க்கரை நோய் ஆரம்பமானது. சரியான உணவு கட்டுப்பாடு இல்லை, உடற்பயிற்சி இல்லாத காரணத்தினால் சர்க்கரை நோயின் வீரியம் கூடிக்கொண்டே வந்தது. நான் 16/6/2006 சிறைச்சாலைக்கு செல்கிறேன். அப்பொழுது 2009 மே மாதம் முதல் வாரத்தில் அவளுக்கு நெஞ்சுவலி வருகிறது. ஆஞ்சியோகிராம் எடுத்து பார்த்தபோது இதயத்தில் 2 அடைப்புகள் என்று டாக்டர் கூறினார்கள். 8/5/2009 அன்று மதுரையில் உள்ள பிரபலமான மருத்துவமனையில் எனது மூத்த மகளின் முயற்சியினால் அவளுக்கு ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டு 2 அடைப்புகள் நீக்கப்படுகிறது. எனது மனைவியை பற்றி 8/5/2009 அன்று இரவு கடவுளிடம் தீர்க்க தரிசனம் கூறினார். 8/5/2009 தேதி அன்று இரவு 8:50 மணி அளவில் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். உன் வேதனை புரிகிறது, என்னடா பிதா ஆபரேஷனில் கொண்டு வந்து விட்டுவிட்டார் என்று நினைக்கிறாய். சாத்தானால் உயிருக்கு ஆபத்து இருந்தது, அது முறியடிக்கப்பட்டு விட்டது. அவளது ஆயுள் நீட்டிக்கப்பட்டு உள்ளது, ஆயுள் கூட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. நான் என் குமாரத்தி நேசகுமாரத்தியோடே இருக்கிறேன். விசுவாசித்திரு, ஜெபித்திரு. மேற்கண்ட தீர்க்க தரிசனத்தின்படி எனது மனைவிக்கு சாத்தானால் ஏற்பட்ட ஆபத்திலிருந்து அவளை கடவுள் காப்பாற்றினார். ஆஞ்சியோபிளாஸ்டிக்கு பின்பு உங்கள் மனைவியின் உடல்நிலை நன்றாக இருந்ததா சார்? அதாவது நான் சிறைச்சாலையில் இருந்த காரணத்தினால் அவளோடு கூட இருந்து அவளுக்கு உடற்பயிற்சி சொல்லிக் கொடுக்க, உணவு கட்டுப்பாடு விதிக்க என்னால் இயலவில்லை. அவள் எப்போது சாப்பிடுகிறாள், எப்போது தூங்குகிறாள் என்று அவளுக்கே தெரியாது. வேதனையோடு இருந்தாள். நான் சிறைச்சாலை இருக்கிற 3 குழந்தைகளை வைத்து வெளியே வேதனையோடு இருந்தான். அதனால் அவளோட சர்க்கரை நோயின் அளவு கூடியது. உச்சகட்டத்தில் 2011 ஆண்டில் அவள் 3 வரை இன்சுலின் போடக்கூடிய சூழ்நிலை உருவானது. இந்த சூழ்நிலையில் 2014 ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அவளுக்கு நெஞ்சுவலி வந்தது. சென்னையில் உள்ள பிரபல மருத்துவமனையில் கொண்டு போய் எனது மூத்த மகள் சேர்த்தாள். அப்பொழுது ஆஞ்சியோகிராம் எடுத்தபோது 3 அடைப்புகள் இருந்தது. 3 அடைப்புகள் இருக்கும்போது முக்கியமான அடைப்புகள், ஆஞ்சியோபிளாஸ்ட் செய்ய இயலாது, ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று டாக்டர் கூறினார்கள். அதனால் 8/8/2014 தேதி என்று அந்த பிரபலமான மருத்துவமனையில் எனது மனைவிக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அந்த நேரத்திலும் கடவுள் அவளை மரணத்திலிருந்து காப்பாற்றினார். கடவுளோடு நீங்கள் பேசுகிறீர்கள், அவரும் உங்களோடு தினசரி பேசுகிறார். அப்பா மகன் போன்று இருவரும் நெருக்கமாக இருக்கிறீர்கள். இருந்த போதிலும் என்ன காரணத்திற்காக உங்கள் மனைவிக்கு கடவுள் மரணம் கொடுத்தார் சார்? என் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் அடிக்கடி கூறக்கூடிய வார்த்தைகள், உன் சத்துருக்கள் என் சத்துருக்கள், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன், உன்னை நான் உலக ஜனங்களிடமிருந்து தனியாக பிரித்து அழைத்து வந்து ஆசீர்வதித்து என் ஆவியால் உன்னை அபிஷேகப்படுத்தி இருக்கிறேன், நீ என் குமாரன், என் நேசகுமாரன், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று அடிக்கடி கூறுவார். என்னை யார் எதிரியா நினைக்கிறார்களோ அவர்களை கடவுள் எதிரியா நினைப்பார். நிச்சயமாக என்னோடு நட்பாக பழகி என்னை ஆசீர்வதிப்பவர்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். எனக்கு விரோதமாக பேசி சபிப்பவர்களை கடவுள் சபிப்பார். எனது 25வது வயதிலிருந்தே எனக்கு தெரியும்,
நான் நெருங்கி பழகிய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் நல்லா அன்பா பழகுவேன். நான் ஊரில் உள்ள அனைவருக்கும் தெரியும், என்னோடு நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் 25வது வயதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டாக ஒருவராக பிரித்தெடுத்தார். கடைசியாக 41வது வயதில் ஆயத்தண்ண சிறைவாசியாக சிறைக்கு அனுப்பி எல்லாரும் விட்டு பிரித்தெடுத்தார். என் குடும்பத்தை உறவு நண்பர்கள் எல்லாம் விட்டு பிரித்தெடுத்தார். அதற்கு பின்பும் சிறைச்சாலையில் வந்த பிறகும் சிலரோடு உறவாடக்கூடாது, யாரோடும் நீ உறவாடக்கூடாது, நீ உலகத்தானால் அல்ல, கடவுளுக்காக பணி செய்யக்கூடியவன் என்பதற்காக என தனியாக என்னை என் குடும்பத்தையாக பிரித்தார். தற்போது எனது வீட்டில், கடவுள் கொடுத்த எனது வீட்டில் நான், எனது மூத்த மகள், இளைய மகன் மட்டும்தான் இருக்கிறோம். இளைய மகளும் அவளது கணவரும் சிங்கப்பூரில் இருக்கிறார்கள். எங்கள் வீட்டிற்குள் யாரையும் கடவுள் வரவிட மாட்டார். யார் வர வேண்டுமோ அவர்களை வரவழைப்பார். ஆனால் யாருமே நண்பர்களோ உறவினரோ அடிக்கடி யார் கூட்டு வரமாட்டா, யாரும் தங்க மாட்டாங்க. இது கடவுளின் சித்தம், திட்டம். எதற்காக இவ்வளவு கடவுளோடு நான் இருக்கிற பழகி கொண்டு இருக்கிற பேசிக்கொண்டு இருக்கிற எனது மனைவிக்கு கடவுள் ஏன் மரணம் கொடுத்தார் என்று அவர் கூறிய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு ஒளிபரப்புகிறேன். 14/12/2017 என்று புழல் மத்திய சிறையில் ஆயத்தண்ண சிறைவாசியாக இருந்த என்னை பார்க்க வந்திருந்த எனது மனைவியிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்பொழுது நீங்கள் கேளுங்கள். நீ என் நேசகுமாரத்தி, என் நேசகுமாரனோடு நீ முடிவு பரியந்தமும் சந்தோஷம் சமாதானத்தோடு வாழவே உன் ஆயுளை நான் நீட்டித்தும் கூட்டித்தும் கொடுத்திருக்கிறேன். உன் தாய், தந்தை, சகோதர சகோதரிகள், இன பந்துக்களை விட்டு விலகியிருப்பது உனக்கு நலமாயிருக்கும். ஆதியிலே தாவீதின் வார்த்தைக்கு செவிகொடாமல் செயல்பட்ட சவுலின் குமாரத்தியை நானே மலடியாக்கினேன். உனக்கு எதுவும் நேரிடாதவாறு என் குமாரனோடு சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ உன் ஆயுளை நான் நீட்டித்தும் கூட்டித்தும் கொடுத்திருக்கிறேன். எனது மனைவியின் தாய், தந்தை, சகோதரிகள், சகோதரர்கள் மற்றும் அவர்களது உறவினர்களுக்கும் எனது குடும்பத்தினருக்கும் என்ன நடந்தது என்பது பற்றி எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். அவர்களை கடவுள் எதிரியாக நினைத்ததன் காரணமாகத்தான் அவர்களோடு நீ பேசக்கூடாது என்று எனது மனைவியிடம் கடவுள் முதன் முதலாக தீர்க்க தரிசனம் கூறினார். ஆதியிலே தாவீது ராஜா இருந்தார். அவருக்கு மாமனார் சவுல் ராஜா. சவுல் ராஜாவின் மகளைத்தான் தாவீது ராஜா திருமணம் செய்திருந்தார். சவுல் ராஜா தாவீது ராஜா மேல் கோபமாக இருந்தார். அவர் தாவீது ராஜா மருமகனை தாவீது ராஜா கொலை செய்ய தேடினார், பல தடவை முயற்சி செய்தார். இதனால் சவுல் ராஜாக்கும் தாவீது ராஜாக்கும் முன்னுரம் இருந்தது. சவுல் ராஜாவின் மகள் தாவீது ராஜா மனைவி அவரை மதிக்காமல் அவருக்கு தாவீது ராஜாவுக்கு விரோதமாக செயல்பட்டு வந்தார். இதனால் கோபம் கொண்ட கடவுள் தாவீது ராஜாவின் மனைவியை, ஒரு மனைவி பல மனைவி இருந்தார்கள், ஒரு மனைவியை மலடியாக்கினார். கடைசி வரை தாவீது ராஜாவோடு அவர் சவுல் ராஜாவின் மகள் அல்லது தாவீது ராஜாவின் மனைவி சேர்ந்து வாழாமல் அவளை தந்தை வீட்டுக்கு தாவீது ராஜா அனுப்பிவிட்டார். 28/12/2017 இன்று புழல் மத்திய சிறையில் ஆயத்தண்ண சிறைவாசியாக இருந்த என்னை பார்க்க வந்திருந்த எனது மனைவியிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். உன் இருதயத்தின் நினைவுகளை நான் அறிகிறேன். என் குமாரனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்டவள் நீ. அவனோடு முடிவு பரியந்தமும் சந்தோஷம் சமாதானத்தோடு வாழவே உன் ஆயுளை நான் நீட்டித்தும் கூட்டித்தும் கொடுத்திருக்கிறேன். நீ உன் தாய், தந்தை, சகோதரர்கள், சகோதரிகள், இன பந்துக்கள் அனைவரையும் விட்டு விலகி இருப்பது உனக்கு நலமாயிருக்கும்.
நீ என் குமாரன், என் நேசகுமாரன், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். உனக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டுவேன். உன் ஸ்திரீயானவள் உனக்கு விரோதமாக செயல்பட்டால் அவளுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டுவேன். 22/2018 என்று புழல் மத்திய சிறையில் இருந்த என்னை பார்க்க வந்திருந்த எனது மனைவியிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். என் குமாரன், என் நேசகுமாரன், அவனோடு நான் கூடவே இருக்கிறேன். நீ அவனோடு கூடவே இருந்து சந்தோஷம் சமாதானத்தோடு வாழக்கடவது. ஆதியிலே உனக்கு என்று கொடுக்கப்பட்ட மாமிசமான உறவுகளை விட்டு விலகுவது உனக்கு நலமாயிருக்கும். 8/3/2018 என்று புழல் மத்திய சிறையில் இருந்த என்னை பார்க்க வந்திருந்த எனது மனைவி எனது மகனிடம் கடவுளுக்குரிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். என் குமாரனுக்கு மனவாட்டியாக நான் உன்னை கொடுத்திருக்கிறேன். அவனோடு நீ முடிவு பரியந்தமும் சந்தோஷம் சமாதானத்தோடு வாழவே நான் உன் ஆயுளை நீட்டித்தும் கூட்டித்தும் கொடுத்திருக்கிறேன். அவனுக்கு விரோதமாக செயல்படாமல் இருப்பது உனக்கு நலமாயிருக்கும். 1/4/2018 என்று புழல் மத்திய சிறையில் இருந்த என்னை பார்க்க வந்திருந்த எனது குடும்பத்தினரிடம் கடவுளுக்குரிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். ஸ்திரீயானவள் என் குமாரனுக்கு விரோதமாக செயல்பட நினைத்தால் அவளுக்கு விரோதமாக நான் செயல்படுவேன். என் குமாரனுக்காக அவள் ஆயுளை நான் நீட்டித்தும் கூட்டித்தும் கொடுத்திருக்கிறேன். 6/4/2018 என்று பரோல் விடுப்பில் வீட்டிற்கு வந்திருந்த போது எனது குடும்பத்தினரிடம் கடவுளுக்குரிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். என் குமாரனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்டவள் அவள் தாய் தகப்பன் சகோதர சகோதரிகளை உற்றார் உறவினர்களை ஏற்று விலகுவது அவளுக்கு நலமாயிருக்கும். சிந்தித்தால் அவள் நினைவுகளை நான் அறிகிறேன். அவளுக்கு விரோதமாகவே நான் செயல்படுவேன். கடவுளின் தீர்க்க தரிசனங்களை கேட்ட பிறகாவது உங்கள் மனைவி அவர்களது தாய் தந்தை சகோதர சகோதரிகளை உற்றார் உறவினர்களை விட்டு விலகினார்களா சார்? கடவுளின் தீர்க்க தரிசனங்களை எனது மனைவி கேட்டாள், செவி கொடுத்தாள், ஆனால் கீழ்ப்படியவில்லை, விசுவாசிக்கவில்லை. அதனால் கடவுள் அவள் மேல் ரொம்ப கோபம் கொண்டார். அதை அடுத்து தொடர்ந்து வருகிற தீர்க்க தரிசனங்களில் அவள் ஆவியை எடுப்பேன், மரணம் கொடுப்பேன் என்று நேரடியாகவே அவளிடம் என்னிடம் கூறினார். அந்த கடவுளின் தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து பார்ப்போம். 16/4/2018 என்று புழல் மத்திய சிறையில் ஆயத்தண்ணன் சிறைவாசியாக இருந்த என்னை பார்க்க வந்திருந்த எனது மகனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். என் குமாரன், என் நேசகுமாரனோடு
நான் கூடவே இருக்கிறேன். நீ என் குமாரனின் குமாரன், என் பிரியமான குமாரன், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். என் குமாரனுக்கு விரோதமாகவே உன் தாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறாள். அவளுக்கு விரோதமாகவே நான் செயல்படுவேன். அவள் தாய், தந்தை, சகோதரிகள், சகோதரர்கள், உற்றார் உறவினர்களை விட்டு விலகினால் அவள் வாதைகளை நான் குணப்படுத்துவேன். மறுதளித்தால் அவள் மரணம் பரியந்தமும் அவளை வாதைகளால் நான் வாதிப்பேன். என் குமாரனுக்காக அவள் ஆயுளை நான் நீட்டித்தும் கூட்டித்தும் கொடுத்திருக்கிறேன். என் குமாரனுக்கு விரோதமாக அவள் செயல்பட்டால் அவளுக்கு அதிக வாதைகளை நானே கொடுப்பேன். 26/4/2018 தேதியன்று புழல் மத்திய சிறையில் இருந்த என்னிடம் கடவுள் கூறிய தெற்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். உன் ஸ்திரீ உனக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறாள். அவள் தாய், தந்தை, சகோதரிகள், சகோதரர்களோடு உறவாடி கொண்டிருக்கிறாள். மனதால் உறவாடி கொண்டிருக்கிறாள். அவள் வாதைகளை நானே குணப்படுத்துவேன். அவளுக்கு வாதைகளை நானே கொடுப்பேன். பாவத்தின் சம்பளம் மரணம் அவளுக்கு கொடுக்கப்படும். முடிவு பரியந்தமும் அவள் உன்னோடு வாழ கடவது. எம்ஜிஆர் 100 விழாவை முன்னிட்டு தமிழக அரசு வழங்கிய பொது மன்னிப்பு முன்னிட்டு 12/6/2018 அன்று நான் புழல் மத்திய சிறையில் இருந்து வெளியே வந்தேன், வீட்டிற்கு வந்தேன். 17/10/2018 அன்று வீட்டில் இருந்த எனது மனைவியிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். என் குமாரனுக்கு என்று நான் உன்னை தெரிந்தெடுத்து என் குமாரனுக்கு மனவாட்டியாக உன்னை நானே கொடுத்தேன். உன் தாய், தகப்பன், சகோதரர்கள், சகோதரிகளை விட்டு விலகுவது உனக்கு நலமாயிருக்கும். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உன் ஆயுளை நீட்டித்தும் கூட்டித்தும் கொடுக்கிறேன். மறுதளித்தால் உன் ஆயுளை நானே எடுத்து விடுவேன். என் குமாரனுக்காகவே நான் உன் ஆயுளை நீட்டித்தும் கூட்டித்தும் கொடுத்திருக்கிறேன். 11/11/2018 தேதியன்று எனது மனைவியிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்பொழுது நீங்கள் கேளுங்கள். நக்கடிமோ ஒத்தடிமைக்கு துப்பிட்டா எஹித் மகித் கேதன் தொண்டு எத்திமிக்கு துபலத்து வெர்ரண்ட துப்பிட்டா அகித் மகுத் கேதன் திட்டி கீத்தி மகு தீபதமன் டர்ரண்டே கீரிமோர்வித்தி கடொங்கோரோ உபிதைக்கெட் மகுத் கேரந்த டோக்கு தி மதட ரண்ட திரம் தும்மி பிரபோத் ம ரக்க ரக்கடித்து மதடு தும்மி துபிடா அகித் மகுத் கேரந்த டிக்கி தி மகு தெங்கி திக்கட்டி மொத்து பிட்ட கரக்கடன் வாதி உன்னை சேதப்படுத்தாது மரணம் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தால் மறுதளித்தான்
உன் ஆவியை நானே எடுத்து விடுவேன். 14/12/2018 தேதி என்று என்னிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். சகோதரர்கள் சகோதரிகள் உற்றார் உறவினர்களை அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும். முடிவு பயதம் என் வார்த்தைக்கு கீழ்படிந்தால் முடிவெடுத்து நான் அவரோடு கூடவே இருப்பேன். மறுதளித்தால் அவளை விட்டு நான் நிலைவிடுவேன். ஆவியை எடுப்பேன் என்று கடுமையாக கடவுள் கூறிய பிறகாவது உங்கள் மனைவி அவரது தாய் தந்தை சகோதரிகள் சகோதரர்களை விட்டு விலகினார்களா சார்? ஆவியை எடுப்பேன், மரணம் கொடுப்பேன் என்று கடவுள் கடுமையாக எச்சரித்து தீர்க்க தரிசனம் கூறிய பிறகும் அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்தவள் கீழ்ப்படியவில்லை, விசுவாசிக்கவில்லை. தொடர்ந்து போனில் அவளது தாய் தந்தை சகோதரிகள் சகோதரர்களோடு பேசி கொண்டு வந்தாள். 17/12/2018 சென்னையில் உள்ள பிரபலமான மருத்துவமனையில் என் மனைவியை சேர்க்கும் வரை அவள் குடும்பத்தோடு போனில் பேசி கொண்டிருந்தாள். அதற்கு பின்பாக பேச இயலவில்லை. மருத்துவமனையில் இருந்த ஒரு மாதமும் என் தேவநாய கர்த்தர் கடவுள் அவள் ஆவியை எடுக்க மாட்டேன் என்றுதான் என்னிடம் தீர்க்க தரிசனம் கூறினார். நான் அந்த ஒரு மாதமும் வேதனைப்படக்கூடாது, எனது குடும்பத்தில் வேதனைப்படக்கூடாது, நாங்கள் அழக்கூடாது என்பதற்காக, சமாதானமாக இருப்பதற்காக சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை எங்களுக்கு கூறினார். ஆனால் அவர் சித்தத்தின்படி திட்டத்தின்படி 17/1/2019 என்று என் மனைவி மரணம் அடைந்தாள். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்மா. உலக ஜனங்களே, ஆதியிலே முன்குறிக்கப்பட்டது. எனது மனைவியின் மரணம் ஆதியிலே முன்குறிக்கப்பட்டது. நான் துறவியாக இருந்து கடவுளின் பணியை செய்ய வேண்டும் என்பது ஆதியிலே முன்குறிக்கப்பட்டது. அதனால்தான் கடவுள் எனது மனைவிக்கு மரணத்தை கொடுத்தான். இப்போது நான் துறவியாக இருக்கிறேன். எனது மனைவியின் மரணத்துக்கு பின்பு அவளுக்கு ஏன் மரணத்தை கொடுத்தேன் என்பதை குறித்து கடவுள் தீர்க்க தரிசனங்கள் கூறியிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனங்களை நான் உங்களுக்கு தொடர்ந்து ஒளிபரப்பு செய்கிறேன். அதை பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். மாமனிதன் இம்மாற்ற ரூலர் யூடியூப் சேனல், கடவுளின் வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள், கடவுள் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் தான் ஒளிபரப்பு செய்கிறேன். பொழுதுபோக்கு அம்சம் இல்லை, அம்சம் அல்ல. ஆராய்ச்சி பண்ணக்கூடிய, ஆய்வு செய்யக்கூடிய ஒரு எபிசோடு. அனைத்து எபிசோடும் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் பார்ப்பதுடன் நிற்காமல் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். கமெண்ட் பண்ணுங்கள், எதை பற்றி வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நான் ஒளிபரப்பு செய்கிறேன், பாருங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். Thank you.